வணக்கம். க்ரூட் ஆயிலில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். ஸோ நம்ம டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 12 PM அப்புறம் என்ன மாதிரி கால் ஜென்ரேட் ஆகுது, ஜென்ரேட் ஆகிற கால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்ம லைவ் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இது ஏன்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட் இருக்காது, அந்த ரீசனை அவாய்ட் பண்ணுறக்காண்டியே நம்ம 12 PM மார்க்கெட் சூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி நமக்கு 12 PM அப்புறம் ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான், ஆட்டோமேட்டிக்காக கேண்டில் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி ஒன்ஸ் அந்த பிரேக் அவுட் நடந்தோன்னே நமக்கு இமீடியட்டாக லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இப்போ செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு, செல் அட் 7114. ஸோ இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். கீழே இருக்க ரெட் கலர் லைன் டார்கெட் லைன், மேலே இருக்க லைன் ஸ்டாப்லாஸ் லைன். ஃபர்ஸ்ட் டார்கெட் 18 பாயிண்ட் இருக்குது, செகண்ட் டார்கெட் அதனுடைய டபுள். ஓகேங்களா? ஸோ டெய்லி நமக்கு லைவ் மார்க்கெட்டில் இதுவே நமக்கு கேண்டில்ஸ்டிக் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி கால்ஸ் வரும். நம்ம டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் தான், டெய்லி வீடியோ பார்க்குறவங்க என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் சேனலில் போயிட்டு பார்க்கலாம். ஸோ இது லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு கால்ஸ் கொடுக்குறதுனால ரொம்ப ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியும் ஒரு விஷயத்த, ட்ரெண்டு இப்போ மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்க்கெட் இறங்குதுன்னு தெரியும், பட் ஒரு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். லைவ் மார்க்கெட்டில் ட்ரெண்டு மாறும்போதெல்லாம் கேண்டில்ஸ்டிக் கலரை சேஞ்ச் பண்ணி நமக்கு என்ட்ரி எங்கே எடுக்கலான்னு முதக்கொண்டு நமக்கு ஒரு ஐடியா கொடுத்துரும். ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா அடுத்து பை ட்ரெண்ட் வர்ற வரைக்கும் ரெட் கலர்லேயே தான் கேண்டில் போகும். ஒன்ஸ் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகையில் கேண்டில் கலரே வந்து ஓப்பன் பண்ணும் போதே நமக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போதைக்கு நமக்கு ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா பைக்கால் இருந்துச்சு, அந்த பைக்கால்லேருந்து செல் கால் மாறையில் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இது மாதிரி டெய்லி நமக்கு பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் கேண்டில் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு அந்த பிரேக் அவுட் நடக்கும்போதெல்லாம் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இப்போதைக்கு நமக்கு ஒரு செல் கால் வந்திருக்கு, இது எப்படி மூவ் பண்ணுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு கிடைச்ச செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ளாட்டாக ட்ரேடிங் போச்சு, பெருசாக மூவ்மெண்ட்டே இல்லை, மார்க்கெட் ஒரு வால்யூமே இல்லை. ஸோ மார்க்கெட் ஒரு ஃப்ளாட்டாக ட்ரேடிங் போயிட்டே இருந்தது. இப்போ தான் சடனாக ஒரு சின்னதாக ஒரு டவுன் சைட் மொமெண்டம், அந்த டவுன் சைட் மொமெண்டமில் ஒரு 10 பாயிண்ட் கிட்டக்க இறங்கியிருக்கு. மார்க்கெட் குயிக்காக ஒரு பெரிய கேண்டில் அப்பர் சைடில் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால் நமக்கு அப்பர் சைடில் ஒரு பிரேக் அவுட் ஆகுது. பிரேக் அவுட் ஆனோன்னா நமக்கு கேண்டிலுடைய கலர் பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு இப்போ நம்ம பை பண்ணலான்னு சொல்லிட்டு நமக்கு சார்ட் பார்த்திங்க அப்படின்னா பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு. 7127 தான் நம்ம என்ட்ரி பாயிண்ட், மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் டார்கெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப்லாஸ் லைன். நமக்கு கிடச்ச பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே மார்க்கெட் நல்லா மேலே ஏறிச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட்லேயே நல்லா ரீச் கொடுத்தது. தேர்ட் கேண்டிலில் நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணிச்சு. அதுக்கப்புறமும் கொஞ்சம் புல்லிஷ் மொமெண்டமில் நமக்கு 20 பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு 12 PM அப்புறம் நமக்கு கிடச்ச கால்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.